ஹலோ யூவர்ஸ், இன்றைக்கி நம்ம டச் ப்ரீடை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ப்ரீடை முதல்ல நெதர்லாண்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த ப்ரீடை உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலாந்துக்காரங்க தாங்க. எப்படி இந்த டச் ப்ரீடை இங்கிலாந்தில் உருவாக்குனாங்கன்னு உள்ள ஹிஸ்ட்ரியை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். 1830 இருந்து பெல்ஜியத்தில் இருந்து இங்கிலாந்துக்கு வந்து முயல்களை எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ப்ராசஸ் வாரம் நடந்துகிட்டு இருந்துச்சு. என்ன ரீசனுக்கு வேண்டி எக்ஸ்போர்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதோட மீட்டுக்காக தான். அப்படி எக்ஸ்போர்ட் பண்ண ஒரு ப்ரீடு தான் பெட்டிட் பிராபான்கான். இந்த ப்ரீடுக்கு ஏன் இந்த நேம் வந்துச்சுன்னா இந்த ப்ரீடை முதல்ல பிராபாண்டுங்கிற பகுதியில் கண்டுபிடிச்சாங்க, அதனால தான் இதுக்கு இந்த பேர் வந்துச்சு. எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், டச் ப்ரீடை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது வேறு ப்ரீடை பற்றி பேசுகிறானேன்னு. ஒன்றும் இல்லைங்க, இந்த ப்ரீடை மையமாக வச்சு தான் டச் ப்ரீடையே உருவாக்கியிருக்காங்க, அதனால தான் இந்த ப்ரீடை பற்றி சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாயிட்டேன். பிராபான்கான் ராபிட்ஸை மையமாக வச்சு டச் ப்ரீடை உருவாக்குன காரணத்தினால டச் ராபிட்ஸை பிராபாண்டர்னு சொல்லியும் கூப்பிடுறாங்க. டச் ராபிட்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸிங்க. எப்படி இந்த ப்ரீடை கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இதோட கலர் பேட்டர்னை வச்சு இந்த ப்ரீடை சுலபமாகவே நம்ம கண்டுபிடிச்சிடலாங்க. அது என்னன்னு உள்ளதை சொல்கிறேன், கேளுங்க. டச் ராபிட்டோட கலர் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இதோட காதுலேயும் கண்ணிலையும் ஒரு கலர் இருக்கும். அதே கலர் தான் இந்த ராபிட்டோட லோவர் எண்ட்லேயும் இருக்குங்க. ஆனால் இதோட மிடில் போர்ஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். இந்த கலர் பேட்டர்ன்ஸை வச்சு நம்ம இந்த டச் ப்ரீடை கண்டுபிடிக்கலாங்க. டச் ராபிட்ஸ் ஒரு காலத்தில் ரொம்பவே பாப்புலராக இருந்த ப்ரீடில் ஒரு ப்ரீடுங்க. அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இதோட கலர் பேட்டர்ன் தாங்க. ஆனால் டுவார்ஃப் ராபிட்ஸ் வந்து எப்போ வர தொடங்குச்சோ அந்த டைமில் இருந்து இதோட பாப்புலாரிட்டி கம்மியாக தொடங்குச்சுங்க. என்னதான் டச் ப்ரீடோட பாப்புலாரிட்டி குறைஞ்சாலும் வேர்ல்டு லெவலில் உள்ள தரவரிசை பட்டியலில் இந்த ப்ரீடு 10 இடத்துக்குள்ளே இடம் பிடிச்சிருக்குங்க. டச் ப்ரீடோட ஆயுள் காலம் பார்த்தீங்கன்னா 8-10 வருஷங்க. இது சராசரியாக 6 குட்டிகள் வர போடும். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 1.5-2 கிலோ வர வளருங்க. இந்த வீடியோவில் நான் டச் ராபிட்டை பற்றி சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ எல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்குள்ளே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பாருங்கள், பயன்பெறுங்க. தேங்க்யூ.